அங்கே தெரியுதா, அதுதாங்க பிஎம்டபிள்யூ ஆஃபீஸு. யார் யாரெல்லாம் இங்கே வந்து வேலைக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ வரும், கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பீங்க. ஸோ தெரிந்து பாருங்க, அந்த 4 டவர் அதுதான் பிஎம்டபிள்யூ ஆஃபீஸ். மறுபடியும் மறைஞ்சிருச்சு. அதுக்கு எதிரிலேயே பிஎம்டபிள்யூ மியூசியம் இருக்குது, அதுக்கு பேர் வந்து பிஎம்டபிள்யூ வெல்ட்டு. ஸோ லெஃப்ட் சைடில் கம்பெனி, ரைட் சைடில் வந்து மியூசியம், ரெண்டுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், அதுதான் பிஎம்டபிள்யூவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் மியூனிக், நாட் இன் மியூனிக், ஃப்ரம் த வேர்ல்டு. வேர்ல்டில் நீங்கள் எங்கே பிஎம்டபிள்யூக்கு வேலை செஞ்சாலும் இதுதான் உங்களோட ஹெட் ஆஃபீஸ். ஸோ எங்களுக்கும் கனவு இருந்தது பிஎம்டபிள்யூலாம் வந்து வேலை செய்யணும். இங்கே வந்து பெரிய கம்பெனிலலாம் வேலையே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ பேருக்கு வெளியில் வந்தாலும் சொல்லிக்கலாம் நான் பிஎம்டபிள்யூவில் வேலை செய்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு மயத்துக்கும் இல்லை, அதெல்லாம் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசியம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும், பிஎம்டபிள்யூ மியூசியம் இது ஆக்சுவலாக. ஸோ தெரிஞ்சு பார்த்தீங்களா, திஸ் இஸ் இந்த பிஎம்டபிள்யூ மியூசியம் ஷோரூம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த டிசைனை பாருங்கள், அது எப்படி ஸ்பைரல் டிசைன் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் புது கார் தான் லான்ச் ஆனால் இங்கே தான் லான்ச் பண்ணுவாங்க அவங்களது எல்லாமே. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளலாம் நான் போய் காட்ட போகிறதில்ல, ஜஸ்ட் லைக் தட் மேபி ஐ வில் ட்ரை. ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். அது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக அது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. அங்கே போய் கொஞ்சம் காய்கறி வாங்க வேண்டிய வேலைகள் இருக்குது, அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். பட் அவங்க வந்து சின்னதாக ஒரு புஃபே சிஸ்டமும் வச்சுருக்காங்க. ஸோ என்ன இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம், அதுதான் இந்த வீடியோ. ஸோ யா பாருங்கள். ஸோ இங்கே ஒரு இந்தியன் மார்க்கெட் இருக்குது, ரிவர்லேண்ட் சூப்பர் மார்க்கெட் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கறி மதியானத்தில் புஃபே கறி விற்கிறாங்க. ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்கன் ஜல்ஃப்ரெஜி, அதுக்கப்புறமா கூடவே ஒரு அப்பளமும் தராங்க. ஸோ எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்பைசி பட் நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷான சிக்கன், புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. 5 ரூபாய்க்கு வரத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் 13 ரூபா கொடுத்து ட்ரிங்க் ஆர்டர் பண்ணி 15 ரூபா நீங்கள் பே பண்ணுறதுக்கு 5 ரூபா 50 சென்ட் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் இட் வில் பி எ குட் ஆப்ஷன் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நான் அட்ரஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ சாப்பிட்டாச்சு அந்த ரிவர்லேண்ட் சூப்பர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு இடத்துல. சாப்பாடு வந்து நல்லா இருந்தது ஆக்சுவலாக, 5 ரூபா 50 சென்ட்டுக்கு ஒர்த்தான ஃபுட்டு. ஸோ நம்மளும் கொஞ்சம் காய்கறி வாங்கியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குயிக் பைட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னேன், 12 ரூபா மெனு ப்ளஸ் 3 ரூபா ட்ரிங்க்ஸ், 15 ரூபா ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கே 5 ரூபாய்க்கு நல்லா ஒருத்தர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் நிறைய சாப்பிட்றவங்க சாப்பிட்றவராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், பட் ஃபார் மீ இட் வாஸ் குட் ஆக்சுவலி. குவான்டிட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ யாராவது இங்கே இருந்தீங்கன்னா அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இங்கே வந்து கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணி போடுறேன்.